அர்ஜுன் சம்பத் எல்லாம் நான் ஒரு கருத்தியில் ஆளுமையாகவே நான் பார்க்கவில்லை அவர்கள் வெறும் ஒரு மதவாத அமைப்பு என்று நீங்கள் அவர்களை சுருக்கிவிடக்கூடாது அவர்களை தப்பித்து கொள்ள அனுமதிக்கவும் கூடாது தே ஆர் அட்ராக்ட் டு ஹியூமனிட்டி எல்லாம் அவர்கள் சுவீகரித்துக் கொள்ளுகின்ற அளவுக்கு ஒன்றும் தமிழ் பலவீனமாக இல்லை என்றுதான் நான் நினைக்கின்றேன் அவங்க தலைவர் அமித்ஷாவை சொல்லியிருக்கிறார் தமிழ்நாட்டில் இந்த ஜிம்மிக்ஸ் எல்லாம் வேலைக்கு ஆகாதையா ஆறு முறை ஏழு முறை தேர்தலை வென்ற ஒரு கட்சியினுடைய அரங்கிலே வந்து அவங்க சார்பாக அவங்கள கேட்காமலேயே கூட்டணி அனவுன்ஸ்மெண்ட்டுக்கு போகிற அளவுக்கு பொறுத்த வந்து போயிட முடியுமா ஒரு வடநாட்டுக்காரன் ஒரு குஜராத் காரன் வந்து போயிட முடியுமா விட்டுற முடியுமா என்ன அது இந்த தேர்தலாக சேலஞ்ச் அவங்க தைரியம் இருந்தால் தனியாக நின்று பார்க்கட்டும் நாம் தமிழர் கட்சிக்கு அதிகமாக அவங்க ஓட்டு வாங்குனாங்கன்னா நானே பிஜேபியிலும் போய் சேர்ந்தேன் ஒட்டுமொத்த பைபிளையும் நீங்கள் வந்து ஒரு வள்ளி புள்ளி தவறாமல் அப்படியே நிறைவேற்றணும்னா இட்ஸ் போயிட்டு டிசாஸ்டர் டு த வேர்ல்ட் ரிலிஜன் ஒன்றுமே சரியாகலை நானே சொல்கிறேன் இல்லை ஒன்றுமே சரியாகலை இன்ஃபேக்ட் த வேர்ல்டு விதவுட் ரிலிஜன் சொல்லி ஃபா ஃபார் நினைக்க தோணுது எல்லோரும் அன்னை தெரசாக்களை போல் இருந்து விட்டால் இருந்தால் அது ஒரு சலிப்பு தானே வரும் இல்லையா இம் டு ஜஸ்ட் ரேஷனல் பகுத்தறிவு என்ன பகுத்தறிவு நீங்கள் சொல்கிறது மட்டும்தான் பகுத்தறிவா கடவுளில் என்ன சொன்னால் மட்டும் பகுத்தறிவா பிரச்சனை என்னன்னா இவங்களுக்கு இசை வருமும் அன்பு வரும் முன் காதல் வரும் முன் தமிழ் முன் காமம் வருமன் வர்க்கம் வந்துடும் அதான் இவங்க பிரச்சனை அந்த கட்சிக்குள்ளே போனதுக்கு அப்புறம் தான் ஐயோ இது நமக்கு சரிபட்டு வராது மூச்சு முட்டி செட்டே போயிவிடுவோம் ஈழத்துக்கு போயிருந்த நேரம் தேசிய தலைவர் நான் மதிக்கும் மாபெரும் ஆளுமை அவர் அவரே வந்து நான் இது அவர் இல்லாத போது இதை இப்படி பதிவு செய்யலாமா வேணாம்னு கூட எனக்கு தெரியல இருந்தாலும் வந்து இடதுசாரிகள் கூட ஏறெடுத்து பார்க்கவில்லையே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் கேமராவை கொஞ்சம் பூட்டுங்க அப்படின்னு அவர் அந்த கண்ணை சொன்னார் அப்படி ரசனையாக சொன்னார் இந்த இடதுசாரிகள் பல எல்லாம் நல்லவங்க தான் இருப்பார் ஆனால் என்னென்றால் கொஞ்சம் என்னென்று தெரியல கொஞ்சம் குசும்பு அதிகம் பிடிச்சவங்களோன்ற எனக்கு ஒரு எண்ணம் அப்பப்போ வரும் ஏனென்றால் தாங்களும் சந்தோஷமாக இருக்க மாட்டேன்னு உலகத்தில் ஆறு சந்தோஷமாக இருந்தாலும் அது பிடிக்காது பாத நாங்கள் எதுக்கு மாதிரெல்லாம் போராடும் தனி இளம் கிடைக்கு போகணும் சரமெல்லாம் சந்தோஷமாக இருக்கணும் அதுக்காகத்தான போராடும் பேரறிஞர்களுக்கு வணக்கம் பொங்கல் திருநாள் நெருங்கிக் கொண்டிருக்கும் நேரத்தில் அரசியல் பொங்கலும் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது இந்து மக்கள் கட்சியின் தலைவர் திரு அர்ஜுன் சம்பத் பொங்கல் திருவிழா அது தமிழர் திருநாளில் அது இந்துக்களின் பண்டிகை என்று உரிமை கோருகிறார் இது குறித்து நம்முடைய பேசுவதற்காக அருட்தந்தை திரு ஜெகத் கஸ்பர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் வழக்கமாக நம்ம நிறைய பொங்கல் பார்த்துருப்போம் இந்த ஆண்டுக்கு விசேஷமாக கொரோனாவை கடந்த பொங்கலாக பார்த்துட்ருக்கோம் அரசியல் ரீதியாக தமிழ்நாட்டில் கடந்த நாலு வருஷமாக குறிப்பாக ஏழு வருஷமாக அது இந்த நாலு வருஷமாக மிக தீவிரமான அப்ராப்ரியேட் அப்படிங்கிற வார்த்தையை வந்து அவங்க கையில் எடுத்துகிட்டு பிஜேபி அரசாங்கம் பல்வேறு வேலைகளை செஞ்சுட்டு அரசியல் ரீதியாக தமிழக அரசியலை கை கொள்வதற்கு அவங்க பல்வேறு உத்திகளை தொடர்ந்து செய்கிறாங்க இப்போ பண்பாட்டு ரீதியாகவும் அதை தொடர்ந்து தொடர்ந்து இருக்காங்க திருவள்ளுவருக்கு காவி பூசினாங்க கீழடி நாகரிகத்தை வந்து தடை செஞ்சாங்க ஆய்வு ஆய்வு தொடை செஞ்சாங்க இப்படி தொடர்ச்சியாக பண்பாட்டு விஷயங்களையும் அவங்க தன்னோட துணை வேறையாக வச்சுருக்காங்கன்னு அவர் குற்றச்சாட்டு இருக்கு இப்போ பொங்கல் பண்டிகை வந்து அது இந்து பண்டிகை அப்படின்னு அர்ஜுன் சம்பத் கொடுத்தி போடுறாரு இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அதாவது கருத்தியல் களத்தில் சில பிம்பங்கள் உருவாக்கப்படுவதே ஒரு அரசியல் தான் அர்ஜுன் அவர்களையெல்லாம் நான் ஒரு கருத்தியல் ஆளுமையாகவே நான் பார்க்கவில்லை ஆனால் அவர் இங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்தியல் ஆளுமையாக உலவ விடப்படுகிறார் அவர் பேசுவதெல்லாம் அபத்தம் அறிவின்மையினுடைய உச்சம் ஒரு நாகரிக உலகில் இது போன்றவர்களினுடைய குரல்களுக்கு இடம் இருக்கக்கூடாது ஆனால் கருத்து சுதந்திரம் உள்ள நாடு என்பதால் ஒரு கருத்து சுதந்திரம் என்பதை நாம் ஒரு பொது அறமாகவும் ஒழுங்காகவும் என்று ஏற்றுக்கொள்வதால் தான் இப்படிப்பட்டவர்களுக்கு இடம் இருக்கிறது ஆனால் நாகரிக உலகம் ஜஸ்ட் லைக் தட் நிராகரிக்க வேண்டிய மனிதர்கள் இவர்களைப் போன்றவர்கள் எது ஒன்று மனிதர்களை இணைக்கவில்லையோ எது ஒன்று மனிதர்களிடையே இயல்பாக இருக்கக்கூடிய இடைவெளிகளை மேலும் சுருக்கி மானுடத்தினுடைய உயர்ந்த விழுமியங்களை நோக்கி அழைத்துச் செல்வதற்கு உதவவில்லையோ அவை நிராகரிக்கப்பட வேண்டும் அது அரசியலிலிருந்து வந்தாலும் கல்விப்புலத்திலிருந்து வந்தாலும் கடவுள் புலத்திலிருந்து வந்தாலும் ஏன் கடவுளிடமிருந்தே வந்தாலும் கூட அவை நிராகரிக்கப்பட வேண்டும் என்று நான் கருதுகின்றேன் ஒன்று இரண்டு ஒரு பொது ஒழுங்காகவே மனிதர்களிடையே ஏதோ ஒரு அடிப்படையில் இயல்பாக வேறுபாடுகள் இருக்கும் அது எண்ணங்களினுடைய அடிப்படையில் நிறத்தினுடைய அடிப்படையில் பிறந்த ஊர்கள் நிலப்பரப்பினுடைய அடிப்படையில் வேறுபாடுகள் இல்லாமல் இருந்தால் இந்த ஒற்றைத்தன்மையுடைய உலகம் என்பது அப்படி ஒரு ஒரு சலிப்பான உலகமாக இருக்கும் இல்லையா ஏன் நீங்கள் நல்லதே எடுத்துக்கிட்டாலே ஒற்றைத்தன்மையோடு இருந்தால் சலிப்போடு தான் இருக்கும் எல்லோரும் அன்னை தெரசாக்களைப் போல இருந்து விட்டால் என்றால் அது ஒரு சலிப்புத்தானே வரும் இல்லையா இது உலகம் பலவேறு வேறுபாடுகள் உள்ளதால் தான் ஒரு வண்ணமயமான உலகமாக இருக்கிறது இவை எல்லாவற்றிற்குமே இந்த நாகரீக விடுமியங்கள் அனைத்திற்கும் ஒரு எதிர்நிலைப்பாடு எடுக்கின்றவர்களாக ஒரு அச்சுறுத்தலாக இருக்கின்றவர்கள் தான் அர்ஜுன் சம்பத் என்கிறவர் முன்முகம் அதற்கு பின்னால் இருப்பது ஆர்எஸ்எஸ் இடையில் இருப்பது ஒரு பரிவாரம் அதைத்தான் சங்கப் பரிவாரம் என்று தான் நான் இன்று சொல்லி வருகின்றேன் சங்கப்பரிவாரம் என்பது மனிதகுலத்திற்கு எதிரான ஒரு அமைப்பு மனிதகுலத்திற்கு எதிராக செயல்படுகின்ற அவர்கள் வெறும் ஒரு மதவாத அமைப்பு என்று நீங்கள் அவர்களை சுருக்கிவிடக்கூடாது அவர்களை தப்பித்து கொள்ள அனுமதிக்கவும் கூடாது தே ஆர் எத்ரெட் டு ஹியூமனிட்டி என்பதை உலகம் முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும் தைப்பொங்கல் உலகத்தினுடைய எல்லா அனைத்து திருவிழாக்களும் நான் படித்து அறிந்தவரை ஏதோ ஒரு மதத்தோடு தொடர்பு கொண்டிருப்பவை கிறிஸ்து பிறப்பு என்றால் அது கிறிஸ்தவம் பக்ரீத் என்றால் அது இஸ்லாமிய சமூகம் தீபாவளி என்றால் அது வட இந்திய வைதீக ஒரு இந்து சமூகத்தோடு பொதுவில் இன்று எல்லோரும் கொண்டாடுகிறார்கள் என்றாலும் கூட அதற்கு ஒரு மத சார்பு உண்டு ஆனால் நான் படித்தறிந்தவரை பழங்குடி சமூகங்களுக்கு இன்னும் மதத்தொடர்பில்லாத இயற்கையோடு இணைந்த வழிபாடுகள் இருக்கத்தான் செய்கின்றன ஆனால் ஒரு வெகு நீரோட்டத்தில் எந்தவிதமான மதச்சார்பும் இல்லாத இந்த இயற்கையை கொண்டாடுகின்ற பகிர்தலை கொண்டாடுகின்ற மனிதனின் மிக மிக மென்மையான உன்னத உணர்வாகிய நன்றி என்பதை ஒரு பண்பாட்டு கோட்பாடாக வைத்து கொண்டாடுகின்ற ஒரே திருவிழா தைப்பொங்கல் திருவிழா தான் இந்த தைப்பொங்கல் திருவிழாவில் இதில் நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா மணி தமிழ் நிலத்தை பொறுத்தவரையில் வரையில் தமிழ் சமூகம் என்பது இன்றுதான் ஒரு மத ரீதியாக ஒழுங்குபடுத்தப்பட முடியுமா என்கின்ற முயற்சி தீவிரமாக நடக்கிறதே தவிர அந்த ஒரு நிறுவனமாகிவிட்ட ஒன்று என்பது சாதி என்பது ஒரு நிறுவனமாக இங்கு இருந்தது ஆனால் சாதிக்கு முன்னாக தொழில் வழி குழுமங்கள் என்பது தான் தொழில் வழி குழுமங்கள் என்பது சாதி என்பதாக ஒரு பிறழ்ச்சி கண்டு நாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிறுவனமாக மாறிவிட்டது அதனால் இப்போ நான் அடிக்கடி சொல்கிறது மாதிரி நான் இந்த தோல் வந்து கிறிஸ்தவ தோல் கிடையாது இது கிறிஸ்தவ தோல் கிடையாது அது கிறிஸ்தவ தோல் இல்லை ஐரோப்பாவிலிருந்து வந்தது ஐரோப்பா அது ஐரோப்பாவில் பிறந்த மதம் கூட அல்ல அது இந்திய நிலப்பரப்பினுடைய ஒரு நீட்சியான மத்திய கிழக்கு அந்த பரப்பில் உருவான ஒரு மதம் தான் அது ஐரோப்பாவிற்கு சென்று அது பெரிதாக வளர்ந்தது ஸோ அது இந்தியாவிற்கும் வந்து அந்த அந்த நம்பிக்கையை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த அடிப்படை என்பது தமிழ் தான் இந்த இந்த தோல் என்பது தமிழ் தோல் அது பின்னாளில் வந்து ஒரு ஜாதி என்கின்ற ஒரு ஒரு சட்டகத்திற்குள்ளும் வந்தது நான் ஜாதி என்பதை ஒரு இன்றும் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு அழகு ஒரு சமூக ஒரு அழகு என் என்கின்ற அளவில் தான் அதை பார்க்கிறோமே தவிர அது மனிதர்களை பேதப்படுத்தும் என்றால் அது மனிதர்களிடையே பகை முரண்பாடுகளை உருவாக்கும் என்றால் அது மனித குலத்திற்கு எதிரான ஒரு அழகு என்று தான் அதை நிறுத்த வேண்டும் என்கின்ற வகையில் நான் எண்ணுகின்றேன் அப்படி தமிழ் என்கின்ற அடிப்படையின் ஒரு மாபெரும் பண்பாட்டு திருவிழா தான் தைப்பொங்கல் திருவிழா இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட அத்துணை பேரெழுச்சியோடும் பேரானந்தத்தோடும் கொண்டாட முடிகிற ஒரே திருவிழா தைப்பொங்கல் திருவிழா தான் அதை இப்பொழுது அவர்கள் காவிய அரசியலுக்குள் கொண்டு வர முயல்கிறார்கள் என்றால் எல்லாம் அவர்கள் சுவீகரித்துக் கொள்ளுகின்ற அளவுக்கு ஒன்றும் தமிழ் பலவீனமாக இல்லை என்றுதான் நான் நினைக்கின்றேன் அது கொஞ்சம் நேரம் காமெடியாக அந்த படத்தில் இடையில் வந்து போயிடும் இல்லைங்களா வடிவேல் காமெடி கவுண்டமணி காமெடி இப்படி வந்துட்டு போயிடும் நீங்கள் ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மதவாதம் இங்கு வேரோட முயல்கிறது அது பல சமகாலத்தினுடைய அரசியல் பண்பாட்டு இடைவெளிகளை அது தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள முயல்கிறது அதில் ஓரளவுக்கு வெற்றியும் பெற்று வருகிறது என்பதெல்லாம் உண்மைதான் அதை நான் நிராகரிக்கவில்லை அது எதிர்கொள்ளப்பட வேண்டும் ஆனால் தைப்பொங்கல் போன்ற ஒன்றை அவர்கள் மதச்சாயம் பூசி தமிழர்களிடமிருந்து தமிழர்களுக்கிடையே பிரிவினையை வலுப்படுத்துவதற்கு தைப்பொங்கலையும் எடுத்துக்கொள்ளலாம் என்றால் அதில் அவர்கள் வெற்றி பெற வர முடியாது அப்படியென்றால் வைதீகம் ப பக்தி இயக்கத்தை அழிப்பதில் முற்றாக வெற்றி பெற்றிருக்க வேண்டுமே இல்லையா வெற்றி பெறல ஏறக்குறைய நீங்கள் ஆயிரத்தி இருந்து அவ்வளவு ஒரு அசுர ஒரு ஒரு வீச்சோடு வைதீகம் இந்த நிலப்பரப்பிற்கு வந்து இங்கிருக்கக்கூடிய தமிழ் கடவுள்களை எல்லாம் சமஸ்கிருதமாக்கி இருந்த தமிழ் கடவுள்களோடெல்லாம் ஏதோ எங்கிருந்தோ வந்த வடநாட்டு எல்லாம் இணைத்து வைத்து கபலீகரம் செய்ய முயன்றும் கூட பக்தி இலக்கிய பக்தி இயக்கம் வளர்ந்தெழுந்த காலத்தில் சாதியம் நிலைபட்டு விற்றுவிட்டதால் அந்த சாதியம் என்பது வைதிகத்தை கொஞ்சம் சைவத்துக்குள்ள எல்லாம் விட்டாலும் கூட அதையும் தாண்டி ஒரு தனித்துவத்தோடு தமிழ்நிலம் நின்று இருக்கிறது இல்லவா எனவே அவ்வளவு எளிதாக எல்லாம் அவர்கள் தைப்பொங்கல் விஷயத்தில் வென் வெல்வார்கள் என்று நான் நினைக்கல நினைக்கல நீங்கள் பண்பாட்டு நிகழ்ச்சி நேரில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்கிறத நாங்கள் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறேன் ஆனால் அரசியல் நிகழ்வாகவே வேல் யாத்திரைன்னு ஒன்று கிளம்புறாங்க வடக்க ராமன் தெற்க முருகன் கேரளாவில் ஐயப்பன் ஆந்திராவில் திருப்பதி வெங்கடாசலபதி இப்படி ஆன்மீக குறியீடுகளை அந்தந்த தேசிய இனங்களுக்குள்ளாக இருக்கிற ஒற்றை குறிகளை ஒரு ஒற்றை முருகன் வழிபாடு என்பது இந்து வழிபாடாக திரிப்பது அல்லது மாற்றுவது தைப்பூசத்தை தங்களுக்கான திருவிழாவாக மீண்டும் அடையாளப்படுத்துவது அதற்கு அரசு விடுமுறை கிடைத்தவுடன் அது இந்து பண்டிகைக்கு கிடைத்த வெற்றி என்று மடை மாற்றுவது இது போன்ற செயல்கள் நடப்பதாக தொடர்ச்சியான குற்றச்சாட்டு நீங்கள் சொல்கிறது காமெடின்னு எடுத்துக்கிட்டால் கூட ஆனால் இன்னைக்கு முழுமையில காமெடி படமாக அது இருக்குதோ வேறு சீரியஸான படமே சீன்ஸை இல்லையோ அப்படின்னு கேட்க வேண்டிய குற்றச்சாட்டும் இருக்குல்ல அதில் இப்போ வேல் யாத்திரையை நான் தான் சொன்னேன் வேல் யாத்திரையை நிறுத்த சொன்ன விட்டுட்டாங்களா விட்டாங்களா இல்லையா இவங்க எடுத்த வேகத்துக்கு ஏதோ இவங்க தமிழ்நாட்டில் வேல் புரட்சியை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு தானே இவங்க கிளம்புனாங்க அப்போ ஏன் இடையில விட்டாங்க அமித்ஷாவே சொல்லியிருக்காரு இது வேணாம் தமிழ்நாட்டில் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது நான் என்ன சொல்கிறது அவங்க தலைவர் அமித்ஷாவை சொல்லியிருக்கிறார் தமிழ்நாட்டில் இந்த ஜிம்மிக்ஸ் எல்லாம் வேலைக்கு ஆகாதியா ஒரே ஒரு அஜெண்டா தான் அந்த ஆள் கொடுத்துருக்காரு இவங்களுக்கு அதிமுக கூட சேருங்க எலெக்ஷனுக்கு வேறு எதையும் சீட்டு கேட்டு வாங்குறது கூட அவங்க கொடுக்குறத கடைசியில் வாங்கிக்குவான்னு வச்சுக்கோங்க ஆனால் ஒவ்வொரு தொகுதியிலையும் பிஜேபி வேலை செய்கிறதுக்கு வார்டுக்கு நம்ம ஆளுங்க பத்து பேர் உங்கள் ஆளுங்க பத்து பேரை எங்கள்கிட்ட கொடுங்க அவன் குஜராத்தி வியாபாரி எப்படி கரெக்டாக பிளான் பண்ணுறேன் பார்த்தீங்களா அந்த பத்து பேரை கரெக்டாக இவங்க வந்து பணத்தை கொடுத்து அதை கொடுத்து அடுத்த தேர்தல் அவங்களுக்கு எல்லாம் இந்த தேர்தல் கிடையாது இந்த தேர்தல் நான் அடித்து சொல்கிறேன் அடித்து சொல்கிறேங்க தனியாக அவங்க அவ்வளவு வந்து அவங்க உண்மையிலேயே அவ்வளவு இங்கே தமிழ்நாட்டில் வளர்ந்துட்டோம் தமிழ்நாட்டு அரசியலில் நாங்கள் தலைகளை மாற்றிட்டோம் ராமகோபாலன் தொடங்கி இப்போ நாங்கள் பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க இன்னைக்கு சவால் விடுறேன் நானே வேணா அந்த கட்சியில் போய் சேர்கிறேங்க நான் சேர்றேங்க அஞ்சு பர்சன்டேஜுக்கு மேலே தனித்து நின்று அவர்கள் ஓட்டு வாங்கினார்கள் நானே போய் சேர்ந்துடுறேன் இந்த ட்ராமா இது எல்லாமே இந்த மீடியா மாஸ் மீடியா பண்றேன் இங்க இருக்கிற உண்மையிலேயே வந்து விலை போன அல்லது இந்த இந்த அந்த ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரத்தினுடைய ஒரு உண்மையான உருப்படிகள் என்றால் ஊது குழல்கள் என்றால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முன்னணி ஊடகங்கள் தான் இவங்க தான் வந்து நான் சொல்கிறேன் வந்து இந்த தனியாக நின்னாங்கன்னா நான் ஏற்றுக்கொள்ளாத ஒரு தலைமை தான் அந்த தொண்டர்களை ஏற்றுக்கொண்டாலும் நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமையை நான் ஏற்றுக்கிறது இல்லை தொண்டர்களை நான் ஏற்றுக்கிறது உண்டு அதனுடைய சில தமிழ் தேசிய கோட்பாடுகளை நான் ஃபேசிஸ்ட் நிலைப்பாடுகள் என்று நிராகரிப்பதும் உண்டு ஆனால் நாம் தமிழர் கட்சி இருநூற்றி முப்பத்தி நாலு அவங்க விட்டாலும் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு 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 சின்ன ஓட்டு அவங்களுக்கு இளைஞர்கள் இன்னைக்கு அவங்களுக்கு பின்னாடி வேகமாக இருக்காங்க அந்த அளவுக்கு ஓட்டு கூட இவங்க வாங்க மாட்டாங்கன்னு நான் அடித்து சொல்கிறேன் ஒரு தேர்தல் களத்தை கடந்த பல ஆண்டுகளாக கவனித்து வருகிறவன் என்கின்ற வகையில் நான் அதை சொல்ல முடியும் ஆனால் இவங்க நீங்கள் சொன்னீங்க நம்ம எது எதை எதை பார்த்து நாம் அச்சப்பட வேண்டுமென்றால் வெற்றிடங்களைத்தான் அவர்கள் நிரப்புகிறார்கள் இதுதான் நமக்கு இருக்கிற அச்சம் இப்போ சமூக நீதி பேரியக்கம் என்பது பெரும் எழுச்சியோடு வந்த காலத்தில் கற்றுக் கொடுத்தல் என்பது அந்த இயக்கங்களினுடைய முக்கிய ஒரு ஒரு செயலாக இருந்த காலகட்டத்தில் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு தமிழ் எழுச்சி இங்கு நிலவிய போது இவங்க யாருமே பக்கத்தில் வர முடியல ஆனால் இந்த இரண்டு திராவிட இயக்கங்களும் இடைப்பட்ட காலத்தில் ஒரு தரகு அரசியல் விச் மீன்ஸ் இன்டர்மீடியரி பாலிடிக்ஸ் விச் இட்ஸ் ஓன் இன்னைக்கு தமிழ்நாட்டு இந்தியாவிலேயே எல்லா தரப்பு மக்களுக்கும் அதிகாரம் என்பது பகிர்ந்தளிக்கப்பட்ட ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான் அதில் குறைகளும் உண்டு நிறைகளும் உண்டு பின்னாளில் என்னவாயிற்று எந்த சமூகத்தை இவர்கள் வலுப்படுத்தினார்களோ அந்த சமூகத்திலிருந்து புறப்பட்டு சமூகங்களிடமிருந்து புறப்பட்டு வந்த அறிவு வளங்களைக் கண்டு அஞ்சுகிறார்கள் உள்வாங்கலை இப்போது இப்போ பல சமூகங்களை இவங்க எம்பவர் பண்ணியிருக்காங்கல்ல எனேபிள் பண்ணியிருக்காங்கல்ல சமூக நீதி அரசியலில் அப்போ அடுத்த கட்டத்திற்கு போகின்ற பொழுது நீங்கள் அதிலிருந்து வரக்கூடிய யூனோ சமூக நிபுணர்கள் பொருளியல் நிபுணர்கள் ஏனைய நிபுணர்கள் இவங்களெல்லாம் உள்வாங்கியிருக்கணும் கற்றுக்கொடுத்தல் என்பதை நீங்கள் ஒரு மிகப்பெரிய இயக்கமாக தொடர்ந்து நடத்தி இருக்க வேண்டும் அதையெல்லாம் தவற விட்டு விட்டு அடிப்படையான அந்த மாநிலம் நம்ம பேரரசு உருவாக்கிய ஒரு நிலம் இவங்க என்னைக்கு வந்தாங்க புதுடெல்லிக்காரன் என்னைக்காவது இங்கே வந்து ஆட்சி பண்ணியிருக்கானா ஜஸ்ட் லைக் தேட் இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறு முறை ஏழு முறை தேர்தலை வென்ற ஒரு கட்சியினுடைய அரங்கிலே வந்து அவங்க சார்பாக அவங்கள கேட்காமலேயே அனௌன்ஸ் பண்ணிட்டு போகிற அளவுக்கு ஒருத்தர் வந்து போயிட முடியுமா ஒரு வடநாட்டுக்காரன் ஒரு குஜராத் காரன் வந்து போயிட முடியுமா விட்டுற முடியுமா என்ன அது அந்த ஒரு இந்த இது வந்து ஒரு பேரரசு உருவாக்கிய நிலம் இது ஒரு தேசிய இனம் இந்தியாங்கிறது ஒன்றும் புதுடெல்லிக்காரனோட இதனால் என்ன பரப்புகளாக என்ன என்ன அவுரங்கசீப் ஆட்சியாக நடக்குதுங்க அல்ல சந்திரகுப்தம் ஊரியர் சமுத்திரகுப்தம் ஊரிய நீங்கள் நினச்சி காட்டாங்களா ஸோ அந்த மாநில உரிமைகளை எந்த ஒரு சமரசமுமின்றி விட்டு கொடுக்காமல் போராடுகின்ற அதையெல்லாம் திராவிட இயக்கங்கள் இழந்துவிட்ட காரணத்தினாலும் புதுடெல்லிக்கு போய் அங்கு பத்து மந்திரி பதவி வாங்கி அவங்களோட இந்த ஆல்வேஸ் இந்த கான்ட்ராக்ட் கமிஷன் புரோக்கரேஜ் இதுன்னு வந்தாலே அந்த தன்மைகள் மாறிவிட்ட காரணத்தினால் ஒரு சலிப்பு வந்து இந்த சமூக நீதி இயக்கத்தின் ஊடாக வந்த அரசியல் மீது ஏற்பட்டிருக்கிறது அந்த சலிப்பு ஏற்படுத்துகின்ற ஒரு ஒரு விளைவு ஒரு கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் பள்ளிகளும் கல்லூரிகளும் முற்றாக அரசியலிலிருந்து அரசியல் என்றாலே ஏதோ ஒரு பாவம் ஒரு குற்றச்செயல் என்பது போல கல்வியிலிருந்து தான் அரசியல் பிறக்கும் கல்வியில் நீங்கள் ஒரு சமூக சிந்தனைகளோ அரசியல் சிந்தனைகளோ இல்லைன்னா எப்படி ஒரு சமூகத்தில் ஒரு விழிப்புணர்வு இருக்க முடியும் அப்போது அரசியல் மயப்படுத்தப்படாத ஒரு இளம் தலைமுறை என்பது இன்று பாவம் அவங்கள நம்ம தீர்ப்படக்கூடாது அப்படி அவங்க வழங்கப்பட்டிருக்கிறாங்க அதோடு சேர்த்து நகர்மயமாதல் ஒரு மேலோட்டமான யூனோ ஃபேஸ்புக் அண்ட் சோஷியல் மீடியா கம்யூனிட்டிஸ் என்பது ஒரு ஆழ்ந்து வேரோடிய புரிதல்களும் பார்வைகளும் இல்லாத ஒரு மேலோட்டமான சமூகமாக இருக்கிற பொழுது அவர்களினுடைய சில இன்றைக்கு அவங்களுக்கு பண பலம் இருக்குது ஆட்சி பலம் இருக்குது ஊடகங்கள் வெகுஜன ஊடகங்கள் மட்டும் இல்லை சோஷியல் மீடியாவில் இன்னாமஸ் அமௌண்ட் ஆஃப் மணி அண்ட் ரிசோர்சஸ் ஆர் ஸ்பெண்ட் ஸோ இப்படி இருக்கிறப்போ வந்து அந்த வெற்றிடம்னு வருது இல்லைங்களா அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கான ஏனைய சக்திகள் தமிழ் தேசியம்னு வரது கூட ஒரு ஃபஸிஸ்டிக் அண்ட் வெரி ஷார்ட் சைட்டட் ஒரு ஒரு உலகளவில் நடக்கக்கூடிய பல மாற்றங்களை உள்வாங்கிக் கொண்டு அதற்கேற்றபடி ஒரு முன்னோக்கிய முற்போக்கான ஒரு தமிழ் தேசியத்தை முன்னிறுத்த தவறுகின்ற அந்த செயல் இதெல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு இன்ஃபேக்ட் அவங்களுடைய ம தமிழ் தேசியங்கிறது அந்த அந்த போலி தமிழ் தேசியங்கிறது ஆர்எஸ்எஸ்க்கு தான் உதவியாக இருக்குது அவங்களுக்கு உதவியாக இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருப்பதால் இவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு நெட்ஒர்க்கும் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால சொசைட்டியை சமூகத்தையும் கலங்களையும் கொஞ்சம் 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 கொஞ்சமாக அந்த ஊடுருவ அவங்களால் முடியுது அந்த அளவுக்கு அவங்க வெற்றி பெறாங்களே தவிர இந்த தேர்தல் அரசியல்னு சொல்கிறீங்களா வந்து இந்த தேர்தல் ஐ சேலஞ்ச் தான் அவங்க தைரியம் இருந்தால் தனியாக நின்று பார்க்கட்டும் நாம் தமிழர் கட்சிக்கு அதிகமாக அவங்க ஓட்டு வாங்குறாங்கன்னா நானே பிஜேபியில் போய் சேர்ந்துடுறேன் நீங்கள் போய் சேர்ந்தீங்கன்னா எவ்வளோ ஓட்டு உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் போய் கட்சியில் சேர்ந்தால் பிஜேபியில் சேர்ந்தா அவங்களுக்கு எவ்வளோ ஓட்டு கூட அவங்களுக்கா அஞ்சு ஓட்டு கூட கிடைக்காது நம்ம சேர்த்தவங்களுக்கு என்ன பிரயோஜனம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை ஒரு பாதிரியார் சேர்ந்து விட்டார் அப்படின்னு வேண்டாம் அவங்க வந்து அவங்க சும்மா ஒரு ஒரு விளம்பரத்துக்கு அவங்க பயன்படுத்திக்கலாம் அவ்வளோதான் பொங்கல் வந்து ஒரு செக்குலர் பண்டிகையாக தமிழ்நாட்டில் சமயசார்பற்ற தமிழர் என்பதே சமயசார்பற்ற ஒரு மானோட கூட்டம்னு நம்ம பேசிகிட்டு திருவிழாக்களை கபடீகரம் செய்வது அப்படி போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் பெரியார் அல்லது திராவிட இயக்கங்களில் ஒரு சிறு பிரிவு இது ஒரு ஆணாதிக்க சாதிய திருவிழான்னு அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க புறக்கணிப்போம் பொங்கலேன்னு இந்த விஷயம் அவங்களுக்கு சாதகமாக போய் முடிஞ்சிடாதா இது பொங்கல் ஆனாதிக்க திருவிழான்னு சொல்கிறாங்க ஆனாதிக்க சாதிக திருவிழா இது இது வந்து இது இதான் சொல்கிறீங்களா அந்த இந்த ஊரில் வந்து கோட்பாட்டு முரட்டுத்தனங்கிறது சி நெகிழ்வுத்தன்மையற்ற எதுவும் ஒரு ஒரு அளவு தாண்டி போகாதுன்னு அளவு தாண்டி போகாதுன்னு நீங்கள் வந்து எனி டெக்ஸ்டைஸ் வர இது எத்தனை தடவை தான் இவங்களுக்கு எடுத்து சொல்கிறது இப்போது இப்போ நான் பல பல கிட பல ப இந்தமாதிரி உரையாடல்களை பதிவு பண்ணியிருக்கிறேன் இப்போ பைபிளே இருக்கட்டும் வந்து பைபிளில் இன்றைக்கி எடிட் பண்ண வேண்டிய விஷயம் ஆயிரம் இருக்குது இப்போது ஜீசஸ்க்கு முந்தைய காலத்தில் ஒரு இடத்துல பைபிளே சொல்கிறாரு அந்தந்த அது வந்து இட் இஸ் எ ஜூயிஷ் லிட்ரேச்சர் ரைட் இட் இஸ் எ ஜூயிஷ் ஹிஸ்ட்ரி அதன் ஊடாக ஒரு மீட்பினுடைய வரலாறு வந்தது அது ஜீசஸ் வந்து அதை ரெவல்யூஷனைஸ் பண்ணுறாரு அந்த ரெவல்யூஷனைஸ் பண்ணுற விஷயங்கள் எல்லாம் மானுடத்திற்கான பொது விஷயங்களாக இருக்குங்கிறதா அதனுடைய சாரமே தவிர ஒட்டுமொத்த பைபிளையும் நீங்கள் வந்து ஒரு வள்ளி புள்ளி தவறாமல் அப்படியே நிறைவேற்றணும்னா இட்ஸ் கோயிங் டு பி டிசாஸ்டர் டு த வேர்ல்ட் தட் வாஸ் ஃபார் அ கான்டெக்ஸ்ட் ஒரு ஹிஸ்டாரிக்கல் சோஷியல் கல்ச்சுரல் கான்டெக்ஸ்ட் ஸோ இப்போ அதை நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு இப்போ ஜீசஸ் வந்து சரக்குப்பட்ட முனையம் பற்றி ஒன்றுமே பேசலை பைபிளில் சொல்லலைல்ல சரக்குப்பட்ட முனையம் ஒன்று ஒரு பிரச்சனை வரும்ன்ட்டு அவருக்கு தெரியாது அவர் கான்டெக்டில் அது இருக்கில்லை அதுக்காக சரக்கு பெட்டக முனையத்துக்கும் இப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியுமா இறைவன் படைத்த அழகான ஒரு கடற்பரப்பை அதுவும் மீனவ மக்களினுடைய வாழ்வாதாரத்தை ஒரு பெரும் நாசகார முதலாளித்துவ திட்டம் அழித்தொழிக்க வருகிறது என்றால் ஆண்டவனுடைய குரலாக இன்றைக்கு இந்த இடத்தில் இயேசு பெருமான் நின்றிருந்தால் திருமுருகப்பெருமன் நின்றிருந்தால் ஐயன் சிவபெருமான் நின்றிருந்தால் என்ன செய்திருப்பார் நெற்றிக்கண்ணை திறந்திருப்பாரா வேலை எடுத்திருப்பாரா அல்லது இயேசு தன் குரலில் முழங்கியிருப்பாரா அப்படின்னு நான் ஒரு ஒரு மறைப்பணியாளனாக நான் சிந்தித்து பார்க்கணும் இதே இது கவுண்டராக நான் கேட்கக்கூடாது இதெல்லாம் முன்கூட்டி தெரிஞ்சு ஏன் வந்து ஜீசஸ் வந்து சரக்குப்பட்டுக்க பட்டுக்க முடியும் பற்றி சொல்லலைன்னு கேட்டால் என்னுடைய முட்டாள்தனம் இல்லையா அதே போல் ஒரு சமூகம் த ஒரு 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 பரிமாணம் அடைகின்ற பொழுது வளர்ச்சி திசையில் அக்ரேரியன் சொசைட்டி வேளாண்மை ஒரு சமூகத்தில் குறிப்பாக நிலவுடைமை என்பது ஏற்பட்டுவிட்டது ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிங்கிறது வந்துட்டுது அந்த ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி வந்த பிறகு என்ன ஆகுது ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியை நீங்கள் பேணணுன்னா ஒருவனுக்கு ஒருத்தி குடும்பம் யார் வாரிசு வாரிசுக்கு யார் வாரிசு வாரிசோடய உபப்பிரிவுகள் என்னங்கிறத ஒழுங்குபடுத்தி தான் ஆகணும் இது ஒரு தேவை சரியாக தப்பாங்கிறது நம்ம கால் மார்க்சியன் அனாலிசிஸுக்கு போகலாம் அது அது நம்ம போய் வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியை பற்றி புரிஞ்சுக்கலாம் பட் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிங்கிறது ஒரு யதார்த்தமான போது இந்த வாரிசு என்பதும் ஒரு முக்கியமான தூய பிறப்பின் தூய்மை இந்த குடும்பம் இந்த ஜாதி இவனுக்கு பிறந்தது தான் என்கின்ற ஒரு தேவைகள் வருகின்ற போது அந்த குழந்தை பெறுதல் என்பதிலிருந்து பெண் அகற்றப்பட்டு உழைப்பு கருவிகளிடமிருந்தும் உழைப்பு ப்ராசஸிலிருந்தும் பெண் அகற்றப்பட்டு வருகின்ற போது உடல் உழைப்பினுடைய ஒரு பிதாமகனாக ஆண் என்கின்றவன் மாறுகின்றான் நிலத்தை பராமரிக்கின்றவனாகவும் அறுவடை வேளாண் செய்கின்றவனாக மாறுகின்ற போது அவன் முன்னால் நின்று செய்கிறான் இதில் என்ன போய் ஓகே இட் வாஸ் ஆண் முதன்மை தான் அதில் வேளா எந்த உலகத்தின் வேளாண்மை சமூகங்கள் எல்லாம் ஒரு ஆண் முதன்மை சமூகங்கள் தான் ஆனால் ஒரு உண்மையான வேளாண் சமூகங்கள் பெண்களையும் அழகாக உள் வாங்கிட்டு தான் இப்போ நான் எங் எங்கே ஏன் தலைமுறையிலே பார்த்துருக்கேன் ஒரு ஒரு பையன் வருவான் பொண்ணு பார்க்குறதுக்குன்னு இதோ சடங்கு கூறுவான் அப்பாவும் ஆம்பிளைங்கள் தான் முன்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் இங்கேருந்து அங்கே பார்த்து பொம்பளைங்க சரின்னு கண்ணை செச்சால் மட்டுந்தான் அது இவங்க ஓகே சொல்லுவாங்க ஒரு ஒரு அழகான ஒரு ஒரு உறவுகள் அதுக்குள்ளேயும் இருந்திருக்கு அதனால் ஒட்டுமொத்தமாக நீங்கள் இதெல்லாம் அது நம்ம கிரிட்டிக் ஒரு தர்க்கரீதியாக விமர்சிப்பதற்கு பல விஷயங்கள் இருந்தாலும் நம்ம ஒரே அடியாக அந்த பண்பாட்டை நம்ம நிறைவேற நிராகரிக்கலாம் முடியாது அது இன்றைக்கு இருக்கிற இந்த சோக்கால்டு இண்டஸ்ட்ரியல் சோக்கால்டு நாலெட்ஜ் சிவிலைசேஷனை விட இன்றைக்கி திரும்பி பார்க்கின்ற பொழுது வேளாண்மை ஒரு பண்பாடு அல்லது ஒரு பண்பாட்டு சூழல் என்பது மிக மிக உயர்ந்த உன்னதாக மாத்தான் இருந்திருக்குது வித் ஆஃப்கோர்ஸ் வித் சம் கேவியார்ஸ் அண்ட் கரெக்டிவ்ஸ் தே அப்போது இந்த இதை வந்து இவங்க எப்படி நான் தான் பார்க்கறல முதல்ல தொடக்கத்தில் இல்லை இது வந்து வெறும் இந்த ஆண்கள் பொங்கல் இடுற அல்லது ஒரு ஒரு மா மா இது மாடுகளை கொண்டாடுகின்ற பொழுது அந்த வீரம் பேணுகின்ற இது இது மட்டும் இல்லை பகிர்கள்ங்கிறது எவ்வளோ பெரிய உன்னதமான விஷயம் இயற்கைக்கும் பகிர்தல் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல்ங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அதை நீங்கள் கொண்டாடக்கூடாதா நன்றி சி ஐம் தேங்க்ஃபுல் ஐ எம் தேங்க்ஃபுல் டு தி லேண்ட் ஐம் தேங்க்ஃபுல் டு தி அன்சீன் ஃபோர்ஸஸ் ஆஃப் இவங்களுக்கு பிரச்சனை என்னென்னா அந்த அன்சீன் ஃபோர்ஸஸ் எதுவும் ஒத்துக்கிறது கிடையாது முரட்டு வரட்டு இருக்குது பார்த்தீங்களா இது இதே தான் நீங்கள் இந்த போல்ஸ்விக் மென்ஸ்விக் சண்டை நடக்கிறப்பவும் ரோசா லக்ஸம்பர்க்கு இவங்க நம்ம போல்ஸ்வீக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க வந்து ஆல் ரிலீஜியஸ் சிம்பிள்ஸ் சர்ச் எல்லாம் அழித்து முடிச்சுடுங்க சாமியாரங்களை படிக்க வைக்கிறோம் அத்தனையும் அழித்து நீங்கள் தரமட்டம் ஆக்கினீங்கன்னா ஒரு ஐம்பது வருஷத்துக்கு அதை பற்றி நினைவே இல்லாமல் போனால் இந்த மனித நினைவில் இருந்து கான்ஷியஸ்னஸ்லேருந்து கடவுளுங்குறவர் போயிடுவார் அப்போ ரோஜா லக்ஸம்பர்க் சொல்லுவாங்க ஆர்கியூ பண்ணுவாங்க யூ ஆர் கண்டம் டு ஃபீல் அப்படிம்பாங்க நீங்கள் தோற்று போகும்படி சபிக்கப்படுகிறீர்கள் சபிக்கப்படுகிறீர்கள் பிகாஸ் லைஃப் டஸ் நாட் மூவ் பை ரீசன் அலோன் லைஃப் மூவ்ஸ் பை ஃபீலிங்ஸ் அண்ட் மித்ஸ் அண்ட் பிலீஃப்ஸ் அப்படி இப்போ வாழ்க்கைங்கிறதுங்க வெறும் வந்து இந்த எல்லாத்தையுமே நீங்கள் காரண காரியங்கள் பார்த்தா அந்த வாழ்க்கை நடக்குது உங்களை பார்த்து ஏன் சிரிக்கிறேங்கிற காரணம் இருக்குதா ஏதோ ஒன்று உங்களை சரி நீங்கள் கேள்வி கேட்குற பிடிச்சிருக்குது அல்லது நீங்கள் ஏதோ இதே இது இன்னொருத்தட்ட பார்த்தா நான் கடுகு எடுத்துகிட்டு தான் போவேன் லைஃப்னுடைய எல்லாமே ரீசன் அடிப்படையில் தான் நடக்கிறது இல்லை இட்ஸ் மேக்ஸ் பிலீவ்ஸ் அண்ட் அண்ட் ஆல்சோ யூனோ தி இந்த இந்த மனிதம் தொடங்கியதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த சர்ச் இஸ் டு ஃபைண்ட் ஆன்சர்ஸ் ஃபார் மரணம் என்பது ஏன் நோய் என்பது ஏன் முதுமை என்பது ஏன் இன்ஃபினிட்டின் நான் என்ன நித்தியம்ங்கிறது என்ன இந்த கேள்விகளுக்கெல்லாம் யார் விடை தருது நீங்களும் தான் தர முடியும் ஆளாளுக்கு வந்து சொல்லி வச்சுட்டு போனாங்க பட் அதுவாக அது கிறிஸ்தவம் ஒன்று சொல்லலாம் இஸ்லாம் ஒன்று சொல்லலாம் சைவ சித்தாந்தம் ஒன்று சொல்லலாம் ஒன்று சொல்லலாம் எனக்கு இதெல்லாம்தான் கரெக்ட் ஆன்சர் இதுலையாவது கரெக்ட் ஆன்சர் இருக்கா இதுலையாவது கரெக்ட் ஆன்சர் இருக்கணுன்னா முதுமைக்கான பிரச்சனை தீர்ந்துருக்கணுமே துன்பம் கவலை பயம் இதுக்கெல்லாம் பிரச்சனை தீர்ந்துருக்கணும் இல்லை எல்லாம் எதாவது கொடுத்துருக்கணும் இதெல்லாமே அட்டெம்ப்ஸ் இட்ஸ் அ ஹியூமன் அட்டம்ஸ் டு கம் டு டேர்ம்ஸ் வித் தி திங்ஸ் விச் யூ டோன்ட் நோ விச் யூ ஃபியர் விச் த்ரெட்டன்ஸ் யூ விச் மேக்ஸ் யூ ஆங்ஷியஸ் அண்ட் இன்செக்யூர் ரைட் ஸோ அப்போ இதை இதனுடைய ஒரு ஒரு பெரும் கலவையாக மனிதன் இருக்கின்ற பொழுது டு ரிடியூஸ் இம் டு ஜஸ்ட் ரேஷ்னல் பகுத்தறிவு என்ன பகுத்தறிவு நீங்கள் சொல்கிறது மட்டும்தான் பகுத்தறிவா கடவுளில் என்ன சொன்னால் மட்டும் பகுத்தறிவா உங்களுக்கு அதில் ரிலீஜனுக்கு எதிரான கிரிட்டிக்கு உங்களுக்கு முழு உரிமையும் இருக்குது பிகாஸ் ரிலிஜன் ஒன்றுமே சரியாக இல்லை நானே சொல்கிறேன் இல்லை ஒன்றுமே சரியாக இல்லை இன்ஃபேக்ட் அ வேர்ல்டு விதவுட் ரிலீஜன்ஸ் வில் பி ஃபார் பெட்டர்ன்னு நினைக்க தோணுது சம்டைம்ஸ் தி வே த ரிலிஜன்ஸ் பிஹேவ் பட் ஹேவிங் செட் தட் ஒரு பொங்கலே வந்து நீங்கள் ஆண்முதன்மை இது அதுக்குள்ளே ஏதாவது மீனிங்கை பார்க்க முடியுமான்னு பாருங்கய்யா நான் நம்ம பார்க்குறோம் இல்லை நன்றி பகிர்தல் எல்லாம் கொண்டாடுறது ஒரு பட்டுத்தாவடி போட்டு ஓடி விளையாட்னா என்ன சந்தோஷமாக இருக்குது அதை பார்க்குறதே ஒரு ரசனையற்ற கூட்டமாக மாறி போயிது இதுதான் பிரச்சனையே இந்த உலகம் ரசனை இருக்கணுங்க நான் இந்த ஈழத்துக்கு போயிருந்த நேரம் தேசிய வர நான் மதிக்கும் மாபெரும் ஆளுமை அவர் அவர் அவரே வந்து நான் இது அவர் இல்லாத போது இதை இப்படி பதிவு செய்யலாமா வேணான்னு கூட எனக்கு தெரியல இருந்தாலும் வந்து இப்படி ஒரு விடுதலை போராட்டத்தை நடத்துகிற உங்களை இடதுசாரிகள் கூட ஏறெடுத்து பார்க்கவில்லையே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன் அப்போ அவர் இடதுசாரிகளை காயப்படுத்தணும்னு அவர் நினைக்க விரும்பலை அப்போ வந்து ஃபாதர் அந்த கேமராவை கொஞ்சம் பூட்டுங்க அப்படின்னு அவர் ரொம்ப ஜாலியான மனுஷங்க நீங்கள் நீங்கள் நினைக்கிறத விட வந்து ஒரு இந்த ஒரு உரையாடலில் வந்து ஒரு மணி நேரம் உரையாடினிங்கன்னா ஐம்பத்தஞ்சு நிமிஷம் ஜாலியாகவே பேசிகிட்டு இருக்கிற ஒரு ஒரு கேரக்டர் அந்த கேமராவை கொஞ்சம் போட்டுங்க அப்படின்னு அவர் அந்த கண்ணை சொன்னார் அப்படி ரசனையாக சொன்னார் இந்த இடதுசாரிகள் பல விஷயங்கள்லாம் நல்லவங்க தான் பாது ஆனால் என்னென்றால் கொஞ்சம் என்னென்று தெரியல கொஞ்சம் குசும்பு அதிகம் பிடிச்சவங்களோன்ற எனக்கு ஒரு எண்ணம் அப்பப்போ வரும் ஏனென்றால் தாங்களும் சந்தோஷமாக இருக்க மாட்டேன்னு உலகத்தில் ஆறு சந்தோஷமாக இருந்தாலும் அவங்களுக்கு பிடிக்காது ஃபாதர் ஃபாதர் நாங்கள் எதுக்கு இதெல்லாம் போராடும் தனி இளம் கிடைக்கணும் சரமெல்லாம் சந்தோஷமாக இருக்கணும் அதுக்காகத்தான போராடும் நாங்கள் என்ன எல்லாரும் வந்து ஒரு உம் வச்சுக்கொண்டு இயக்கத்துக்குள்ள கண கட்டுப்பாடுகள் இருக்கும் கட்டுப்பாடுகள் இல்லை என்றால் நாங்கள் இயக்கம் நடத்த இயலாது மற்றபடி நாங்கள் மனித உணர்வுகளில் கொண்டாடுவோம் ஐ மீன் சச் எ கிரேட் மேன் அப்போ கலப்பு திருமணம் பற்றி கேட்குறாரு எங்கள் திருமணங்கள் எல்லாம் அப்படியும் இப்படி தான் ஃபாதர் எல்லாம் காதலும் அது காதலித்த பிறகு கல்யாணம் திருமணம் என்றால் என்ன ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்கிற ஒரு ஒரு நிகழ்வு தானே சி ஒடைம் சேங் இந்த இவங்களுக்கு வந்து இந்த ரசனை மறுப்பு வாழ்க்கையை வந்து ரொம்ப ரொம்ப ட்ரையாக பார்க்குறது வில் ஃபெயில் எனி ஒன்ஸ் அ வெரி ட்ரை அப்ரோச் இந்த இடத்தான் வலதுசாரிகள் சரியாக பயன்படுத்துகிறாங்களோ நிச்சயமாக பயன்படுத்துகிறாங்க வாழ்வு இப்போ நீங்கள் இப்போ நானே வந்துங்க ஏன் வந்து இந்த மாதிரி சாமியார் ட்ரெஸ்ஸில் இல்லை அப்படின்னா கொஞ்சம் சிந்திக்க தெரியும் கொஞ்சம் பேச்சு பாட்டு எல்லாம் சுமாராக வரும்னு வச்சுங்களேன் இல்லை ஊட்டா நம்மளே வந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு இன்னும் ரேஞ்சுக்கு கொண்டு போய் வச்சுருவாங்க நம்ம ஆளுங்க புரியுதுங்களா அவங்களுக்கு அப்புறம் நம்மளும் வந்து மை சேன் எல்லாம் இது இது பண்ணி ஒரு ஒரு ட்ராமாவை போட்டு வாழ்க்கை முடிச்சுட்டு ட்ராமாவே முடிஞ்சு போயிடும் ப்ராப்பர்ட்டி நிறைய வந்துடும் ஆயிரம் கோடி ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் கோடி ப்ராப்பர்ட்டி வந்துடும் எங்க ரெண்டாயிரம் கோடி ப்ராப்பர்ட்டியை பண்ணிட்டு நீங்கள் நீங்களாம் இல்லைன்னா என்ன வாழ்க்கையில் வெற்றி இல்லையா இந்த பொய்யா வாழ்கிறத விட கொடுமை உலகத்தில் இருக்க முடியுங்களா பட் இந்த ஓ இந்த ஊருக்கு அப்படி ஒரு பலவீனம் இருக்குது நீங்கள் வந்து அப்படி ஒரு 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 போட்டிங்கன்னா நான் எந்த சாமியாருங்க பேரையும் நான் சொல்ல வந்தேன் ஐ மீன் ஹூமை டூ கிறிஸ்டின்ஸ்லையும் ஹிந்துஸ்லேயும் எல்லாத்துலேயும் இருக்காங்க வெளியே ஒரு தோட்டம் உள்ள ஒரு வாழ்க்கைங்கிறது எல்லாம் சரிட்டு வராது பட் என்னென்னு நீங்கள் சொல்கிற மாதிரி கொண்டாட்டம் பாட்டு இதெல்லாம் மக்களுக்கு பிடிக்குதுங்க இதை நான் நான் கண்டுபிடிச்சதுங்க நான் கொஞ்சம் தீவிர இடதுசாரியாக தான் இருந்தேன் ஆனால் அந்த கட்சிக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் ஐயோ இது நமக்கு சரிப்பட்டு வராது மூச்சு மூட்டி செட்டே போயிடுவோம் ஏன்னா மனித கிரியேட்டிவ் இன்ஸ்டிங்ஸை ரொம்ப சப்ரஸ் பண்ணுற ஒரு ஒரு அமைப்பாக இதை பார்த்தேன் ஆனால் அதுக்காக நான் இடதுசாரி இயக்கங்கள் மீது தீர்ப்பே நான் எழுதலை ஏன்னா அந்த இயக்கங்கள் இல்லைன்னா நான் இந்த அளவுக்கு அர்டிகுலேட் குளை பண்ணக்கூடிய ஒரு நான் வந்திருக்க முடியாது என்னுடைய திருச்சபை திருச்சபைக்கு பிறகு ஒரு இடதுசாரி சிந்தனைகள் அது சின்ன வயசில் எனக்கு நிறைய ஒரு ஒரு மேடைகள்லாம் கொடுத்ததுன்னு வச்சுங்களேன் அதனால் வந்து இன்றைக்கும் நமக்கு வந்து இந்தியாவினுடைய ஒரு 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 ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கோ அல்லது சட்டத்தின் ஆட்சியை பாதுகாப்பதற்கோ ஒடுக்கப்பட்ட விளிம்பரலை மக்களினுடைய விடுதலைக்கோ இடதுசாரிகள் இல்லாமல் நிச்சயமாக இங்கே பண்ண முடியாது அதிலெல்லாம் எனக்கு மாற்றுக்கிறது இல்லை ஆனால் பிரச்சனை என்னென்னா இவங்களுக்கு இசை அன்பு வரும் முன் காதல் வரும் முன் காமம் வருமுன் வர்க்கம் வந்துடுச்சு அதான் இவங்க பிரச்சனை புரியலங்களா வந்து எங்கேன ரிடக்ஷனிஸ்ட் வியூ ஐ மீன் அப்போ நான் முன்னாடி ரொம்ப தீவிரமாக எடுத்து சார் அதை சொல்கிறக்காக தான் வந்தேன் அதில் வந்து இந்த சமூகத்தை நம்மவே எல்லாம் ஒரே ஒரே டேர்மில் எல்லாம் தலகிலாம் புரட்டி போடலாம்னு ஒரு வகையான ஒரு ஃபேண்டஸியில் சுற்றுவோம் இல்லைங்களா இருபத்தஞ்சி வயசு அப்போ அந்த ஃபேண்டஸினுடைய உச்சம் அப்போ நான் அந்த சர்ச்சுக்கு அந்த வயசுலாம் எனக்கு முதல்ல பொறுப்பாக போட்டாங்க போய் அப்படி ஒரு ஃபஸ்ட்டு ஸ்பீச் வச்சுங்க சான்ஸே இல்லை நீங்கள் நினச்சி பார்க்க முடியாது அப்படி தீ கனலாக பறக்கிற ஸ்பீச் பைபிள் பேஸ்டு தான் பட் ஒரு ஒரு மார்க்சியத்தை உள் புகுத்தி பைபிளை கொண்டு வந்து அப்படி கனல் பறக்கும் பேச்சு முடிஞ்சு சர்ச் முடிஞ்சதும் ஒரு வயசான பெரிய ஒரு ஹஞ்ச் பேக் ஒரு கூன் விழுந்த முதுகு இதையும் பல மேடைகளை நான் பதிவு பண்ணியிருக்கேன் முக்கியமான பதிவு நான் சொல்கிறேன் அவர் வந்து எங்கள் ஊரில் சோசுகிறேன்னா சொல்லுவாங்க மணிப்பிரவாலை அந்த ஏன்னா கன்னியாகுமரி பார்த்திங்களா சோசுகிறோம் சாமி வணக்கம் சோசுறோம் சோதிடும் அவர் நம்ம இப்போ நம்மளோட அந்த ஸ்பீச்சு பிரசங்கம்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில் பிரசங்கம் அதை பாராட்டு தான் வராது போல் நான் நினச்ச ஒன்று சொன்னால் தப்பாக நினைக்க மாட்டீங்களேன்னார் கொஞ்சம் உஷாராகிட்டேன் நான் ஏதோ சாமி எங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைங்க சாமி உடம்பு முழுசும் பிரச்சனை மனசுக்குள்ள நிறைய பிரச்சனை வீட்டில் நிறைய பிரச்சனை பக்கத்து வீட்டுக்காரங்களோடையும் பிரச்சனை கோயிலுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம்னு வரோம் இங்கே வந்து நீங்கள் எல்லாம் பேசுகிறத பார்த்தா புதிய புதிய பிரச்சனைகள் எல்லாம் கொடுக்குறீங்க எங்களால் முடியாது சாமி எங்களால் முடியாது முடிஞ்சால் கொஞ்சம் ஆறுதலாக பேசுகிறதுக்கு பழகிக்கிங்க அப்படின்ட்டு போய்ட்டே இருந்தார் அப்போது பத்து வருஷம் நான் படித்த படிப்பு இந்த சமூகத்தை புரட்டி போட முடியுங்கிற ஆவேசம் எல்லாமே ஒரு ரெண்டே நிமிஷத்தில் வந்து அவர் நொறுக்கி போட்டு முடிஞ்சால் கொஞ்சம் ஆறுதலாக பேசுகிறதுக்கு கற்றுக்குங்க அப்படின்னு ஸோ ஐ லேர்ன் த லெசன் ஆஃப் மை லைஃப் தேர் ஆத்திரம் ஊட்டுவது மட்டுமல்ல என் அழைப்பு ஆறுதல் கொடுப்பது என் முதன்மையான அழைப்பு டு டச் தி ஹியூமன் ஹார்ட்ஸ் அந்த ஊரில் எல்லாத்தையுமே உடைச்சிங்க அந்த ஊரில் இருந்தால் பழமையான அத்தனை விஷயத்தையும் நான் உடைச்சேன் இன்னொரு சாமியார்னால் உயிரோட வந்திருக்கவே முடியாது அப்படி இருந்த பழமையான பழமையான அத்தனை முறைகளையும் நான் உடைச்சேன் என்னோட ட்ரெஸ்ஸிங்கும் அங்கேயும் அந்த ஊரில் அப்படி அந்த ஊர் வந்து ஃபாதர் ட்ரெஸ் போடலைன்னா அன்னைக்கே தோர்த்தி அடிச்சிடுவாங்க பட் நானும் கற்றுக்கொண்டது இன் தி ஃபைனல் அனாலிசிஸ் வாட் பீப்புள் எக்ஸ்பெக்ட் இஸ் ஆல்சோ வெதர் தி ப்ரீஸ்ட் லவ்ஸ் த அந்த ஃபாதர் வந்து அவங்கள அன்பு செய்கிறாரா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எதை உடைச்சாலும் உங்களை ஒத்துக்கிறாங்க ஒரு ஃபாதர்ட்ட அன்பை எதிர்பார்க்குற எங்கள் சமூகம் ஒரு அரசியல் வந்துட்டு ஒரு வலதுசாரி அரசியலோ இடசரி அரசியலோ வெறுப்பை உற்பத்தி பண்ணுறத வெறுப்பு மூலமாக மக்களை பிளவுபடுத்துறத ஒரு திருவிழாவை எங்கள் திருவிழான்னு சொல்கிறது எங்கள் ஊரில் தென்காசி பக்கத்துலலாம் சர்ச்சில் பொங்கல் விடுறாங்க முஸ்லீம்ஸ்கள் வந்து அதை பங்கெடுப்பாங்க இதை மாதிரி சமூக நடக்கும் ரொம்ப இயல்பாக இருக்கிற ஒரு கம்யூனிட்டியில் வந்துட்டு இது எங்கள் பண்டிகை இது எங்கள் சாமி நாங்கள் தான் கொண்டாடுவோம்னு சொல்கிறது ஜெயிக்குமா உங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குமா தி ஃபைனல் அனாலிசிஸ் ட்ரூட் வில் நாட் ட்ரைம் ஃபார் எவர் அறம் வெல்லுங்கிறதான இந்த இல்லைன்னா நீங்களும் நானும் இந்த இடத்துல உட்காந்து இதை பேசிகிட்டு இருக்கோமா எஸ் விடு ஃபெயில்டு நீங்கள் நிறைய இழந்துட்டோம் எத்தனையோ பல நேரங்களில் நானே நினைக்கிறது உண்டு நம்ம ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறோமோ ஒரு ஒரு பண்பாடாக ஒரு போருக்கு போர் வலிமைக்கு வலிமை என்று நாமும் எழுந்தால்தான் நிற்க முடியுமோ அப்படின்னு நினைக்கிறது உண்டு அப்போ மாறா சார் ஒரு தடவை எனக்கு அவரை இந்த ஈழ ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு பிறகு ஒரு கடுமையான வாக்குவாதம் நடந்த போது ஃபாதர் தீயதை செய்து வென்றோம் என்கின்ற வரலாற்றை விட சரியானதை செய்து தோற்றோம் என்பதாக நம்முடைய வரலாறு இருக்கட்டுமே அது எனக்கு ஒரு மாற்று சிந்தனை எனக்குள்ள ரொம்ப உருவாக்குச்சு இல்லைன்னா கடுமையான ஒரு மிலிட்டன்ட் ஆனால் அது இருக்குது இவங்களை எதிர்கொள்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு அண்ணாமடு மில்ட்டண்ட்டு மூமெண்ட்டு தேவை ஏன்னா இவங்க அட்டகாசம் ரொம்பவே ஏதோ இவங்க தான் அந்த தமிழ்நாட்டு மக்கள் வந்து நீங்கள் சொல்கிற அளவுக்கு அந்த போக மாட்டாங்க சார் அந்த போகமாட்டாங்க போவாங்க ஒரு தொகுதியினர் போகலாமே தான் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இங்கே ரத்த கிளறி நடந்துருக்கு ஓடி இருக்கணும்ல எஸ் நீங்கள் இருக்குது நீங்கள் கழுவேற்றின வரலாறு இதெல்லாம் பார்க்குறப்போ வெ ரீஸ் சர்டன்ஸ் ஒரு வல்லரரபிள் ஸ்பாட் ஃபார் வயலண்ட் பிஹேவியர் நமக்கு இல்லைன்னு இல்லை சொல்ல முடியாது பட் தெர் இஸ் ஆல்சோ ஏ வெரி ஸ்ட்ராங் செக்ஷன் இப்போது மறைமலை அடிகளும் பெரியாரும் சேர்ந்து வேலை செய்திருக்காங்கல்ல குண்டக்குடி அடிகளாரும் பெரியாரும் சேர்ந்து வேலை செய்யிருக்காங்கல்ல அப்போது அருப்பெரும் ஜி இப்போது நீங்கள் இப்போ சைவம் நின்றது இன்றைக்கும் நிற்கிறதுக்கு காரணம் அது சைவ வேளாளியம் என்கின்ற சாதியத்திற்குள் சிக்கி கொண்டாலும் கூட வைதிகத்தோடு பல தருணங்களில் அது சமரசம் செய்து கொண்டாலும் கூட இன்றைக்கும் சைவம் எப்படி நிற்கிது ஏன் நிற்கிது எதனால் நிற்கிது நீங்கள் வள்ளுவத்தினுடைய ஒரு நீட்சியை பற்றி பிடித்த ஒரு ஒரு வழியை அதுக்குள்ளே பார்க்கலாம் இப்போ கிறிஸ்தவம் எத்தனையோ போர்களோடும் எத்தனையோ சர்வாதிகாரிகளோடும் எத்தனையோ மனித அழிவுகளோடும் அது தன்னை தொடர்புப்படுத்தி கொண்டபோதும் அதாவது அந்தந்த பகுதிகளில் இருந்த கிறிஸ்தவம் இன்றைக்கும் ஒரு ஒரு பொட்டென்ஷியல் ஃபோர்ஸ் ஃபார் ஹியூமன் இமான்சிபேஷன் மனிதகுலத்தினுடைய நம்பிக்கைகளில் ஒரு கோட்பாடாக அது நிற்கிது ஏன் நிற்கிது அதனுடைய மிக உயர்ந்த கோட்பாடுகளான பகைவனுக்கும் ஈகை அருள் தருதல் எல்லோருக்கும் அன்பு இந்த உலகில் இறைவன் ஒருவன் அந்த ஒருவனுடைய பிள்ளைகள் தான் சகல பெறும் இப்படி அடிப்படையான அந்த தான் அந்த அந்த மதத்தை நிறுத்துகிறதே தவிர அதிகாரங்களினுடைய வல்லமை மட்டும் அல்ல அல்ல அப்படித்தான் நீங்கள் சைவமும் தன்னுடைய பயண வழியில் பல சமரசங்களை செய்தது அதில் மோசமான சமரசம் இந்த வைதிகத்தை வடக்குத்தி வைதிகத்தை உள்ள விட்டது விட்டாம விடாமல் இருந்திருந்தா இன்றைக்கி சைவம் ஒரு மிகப்பெரிய ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா வள்ளுவத்தினுடைய நீட்சியாக நீங்கள் வள்ளலாரை பார்க்க முடியும் மறுப்பெறும் ஜோதி தனிப்பெறும் கருணை வாடிய பயிரை கண்டுபொழுதெல்லாம் உளம் வாடுதல் அந்த வள்ளுவத்தினுடைய நீட்சியாக நீங்கள் பல மரபுகளை நீங்கள் பார்க்கலாம் குன்றக்குடியடிகளார் மரபு என்பது வள்ளுவத்தினுடைய நீட்சி அல்லது வேதாத்ரி மகரிஷி சுவாமி அவர்களினுடைய அந்த மரபு என்பது இந்த இந்த அர்ஜுன் சம்பத்து ராமகோபாலன் சங்கப்பரிவார் நீ கலப்படம் இல்லாதது அது வள்ளுவத்தினுடைய நீட்சி ஸோ அந்த ஒரு தன்மை இருக்குது இல்லைங்களா ஸோ என்னதான் பல குறைபாடுகள் இருந்தாலும் இந்த வள்ளுவம் வள்ளலார் அதனுடைய நீட்சிங்கிறது சைவ வெளியிலும் வைணவ வெளியிலும் அதுக்குள்ளே நம்ம நிறைய அல்லது நீங்கள் குலதெய்வ சாமிகள் மரபாக இருக்கலாம் அடிப்படை அடித்தட்டு மக்களினுடைய மரபுகள்ல இது வந்து வேரோடி நிற்கிது அதையெல்லாம் கொஞ்சம் 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 கொஞ்சமாக இவங்க பாயசம் ஏற்றி பார்க்குறாங்க நல்லாவே பாயசம் ஏற்றுறாங்க பட் தமிழ் சமூகம் அந்த அளவுக்கு போயிடும்னு நான் நினைக்கல பிகாஸ் சி வாமிட் பண்ணிடுது சரிக்க ஆ கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கெட்டு போயிருக்கிறது படித்தவன்களும் மன்னிக்கணும் இந்த இந்த சோக்கால் நான் பிராமின் அப்பர் காஸ்ட் இருக்காங்களா இந்த சமூகங்கள் ரொம்பவே வந்து ஒரு ஒரு சாரி டு யூஸ் த வேர்ட் ஒரு 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 வல்காரிட்டின்னு சொல்கிற அளவுக்கு இந்த மத உணர்வு உள்ளே வந்திருக்குது சி யூ கேன் யூ கேன் அக்செப்ட் இப்போ நான் வந்து இப்போ பென்ட்காஸ்ட்டை பற்றி கேட்பேன் ஐ டோண்ட் அக்ரி வித் தம் வாட் தி டூ பட் ஏழை மக்கள் இப்போ ஜெயகாந்தன் அவனோட இடத்துல எழுதுவார் இல்லைங்க சினிமாவை திட்டாதீங்க அந்த இடத்துல அவனுக்கு கிடைக்கிற அந்த ஆறுதலை விட வேறு என்னன்னா பெரிய நீங்கள் ஒரு ரிலீஃப் அவனுக்கு கொடுத்துட்டிங்க சரி அதுலேயாவது இப்போ ஏதோ ஒரு ரிலீஃபை கண்டுட்டு போகிறானே அவனுக்கு ஒரு ஆறுதலாக இருக்குல்ல இப்போ கால்மார்த்தி சொல்லுவாங்கல்ல இட் இஸ் சை ஆஃப் தி ஓப் ஓப்ளஸ்ட் ஹோப் ஆஃப் தி ஹோப் ப்ளஸ் அண்ட் இட் இஸ் இ ஓப்பியம் ஆஃப் தி பீப்புள்

ஸோ அப்படி தான் நான் தமிழ்நாட்டினுடைய ரியல் த்ரெட் நான் பார்க்குறது இந்த படித்து விட்டவர்களுக்குள் நிறைய டியூப்ளிசிட்டி வந்துருச்சுங்க வெளியே பேசுறது ஒன்று உள்ளுக்குள்ளே வச்சுருக்கிறது ஒன்று ஐ மீன் இட்ஸ் டியூப்ளிசிட்டிஸ் ட்யூப்ளிசிட்டி யஸ் இட் இஸ் டியூப்ளிசிட்டி ஸோ இதுதான் வந்து நான் ஒரு ஒரு அச்சுறுத்தலாக நான் பார்க்குறேனே தவிர சாமானிய மக்கள் இன்னும் அவன் தமிழ்னா அப்படி உருகி போகிறான் தமிழ் அறம் சார்ந்த விஷயங்கள் அவனுக்குள்ளே வேரோடி இருக்கிற நான் பார்க்குறேன் ஸோ இந்தியன் தீஸ் ஃபோர்ஸஸ் மே நாட் பி ஏபிள் டு பொலிட்டிக்கலி தேபிள் டு இந்த நேரத்தில் தமிழ் சமூகம் இழித்து கொள்ளலைன்னா அவன் கொஞ்சம் யூஸி தே ஆர் ட்ரைங் டு அந்த இவனுங்களுக்கு பணம் இருக்குது அந்த அளவுக்கு இந்த திராவிட இயக்கம் நான் இப்போ இந்த பொங்கலை நிராகரிப்பு ஆணாதிக்கணும்னு நீங்கள் கடவுளை நிராகரிச்சிங்க கரெக்டு அந்த இடத்துல வள்ளுவத்தையாவது கொண்டு வந்து வள்ளுவத்தை எடிட் பண்ணலாங்க யாரும் எடிட் பண்ணக்கூடாது எது எது சரியாக இல்லையோ அதை எடிட் பண்ணிவிடு ஏற சண்டை போட வருவாங்க ஆ ஊ எப்படி திருவள்ளுவரை தொட முடியும் அவர் படி பிளடி சீக்கிரட்டுங்க சரிங்களா புனிதம் முழுமையான புனிதம் ஒரு ஒன்று ஒன்றும் இங்கே கிடையாது நானும் சரி நீங்களும் சரி இப்போ நீங்கள் உங்களை தயாளன் வந்து நீங்கள் ரொம்ப நல்லவரன்னு ஒரு பேர் டெஃபினட்டாக வச்சுருப்பீங்க இருக்கும் நூறு சதவீதம் நீங்கள் நல்லவரா இல்லை இல்லை சொல்ல மாட்டேன் சொல் நீங்களே சொல்ல மாட்டிங்கல்ல அதே இது திருவள்ளுவருக்கும் பொருந்தும் ஒருத்தரை நீங்கள் வந்து மகா புனிதமாக கொண்டு போய் வைக்காதீங்க ஒரு மகா புனிதமும் கிடையாதுங்க அன்பு மட்டும்தான் பெரும் புனிதம் இன்டெகிரிட்டி அறம்னு சொல்கிறோம் இல்லைங்களா அறம்னு என்னது அறம்னு ஒரு அந்த விளக்கம் விளக்க முடியாது ஆனால் எல்லாவற்றையும் உள்ளடக்கியது ஆனஸ்டி லவ் ஷேரிங் கம்பேஷன் எம்பத்தி அத்தனையும் சேர்ந்த ஒரு அழகான ஒரு சொல் தான் அறம் அண்ட் அறம் இஸ் பீங் ஹியூமன் டு ஃபெயில் டு ரைஸ் அப் டு ஆஸ்க் ஆஃப் அ கீவ்னஸ் அண்ட் டு கரெக்ட் யூர் செல்ஃப் தப்பே செய்யாததில்ல தவறு செய்துவிட்டு தவறு செய்து விட்டேன் என்று ஏற்றுக்கொண்டு அதற்கு பரிகாரம் செய்து தன்னை திருத்தி கொண்டு முன்னோக்கி செல்ல செல்கின்ற அந்த பேரழகு இருக்கு இல்லைங்களா கல்லும் பாறையுமாக இருப்பது தான் புனிதம் மனிதர்கள் ஒன்றும் கல்லும் பாறையும் இல்லையே திருவள்ளுவர்னா கல்லும் பாறையுமா மா இருந்தால் ஸோ அதுக்கு பிறகு லேட்டராக என்னென்ன கொண்டு வந்து உள்ளே பூத்தி விட்டாங்கன்னு நமக்கு தெரியாது அதுவும் தெரியாது ஸோ நம்ம என்ன பெரியார் இயக்கம் என்ன பண்ணியிருக்கணும்னா அந்த திருவள்ளுவரத்தை தன்னுடைய அறமாக எடிட் பண்ணி அல்லது பழைய சங்க இலக்கியங்கள் எல்லாம் எடுத்து நிறைய கற்றுக் கொடுத்துருக்கோம் கற்றுக் கொடுத்துருந்தா நம்மளும் அரசியலில் வந்து எட்டு பர்சன்டேஜ் கமிஷனில் ஆரம்பித்தோன்னி முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் கமிஷனுக்கு வந்து நின்று மாட்டோம்ல நின்று மாட்டோம்ல ஏன் அப்படி வந்து நின்னோம்னா அந்த அறம் சொல்லிக் கொடுக்க நாம் தவறி விட்டோம் இல்லையா ஸோ அதில் வந்து பெரியார் இயக்கம் அந்த எப்பவுமே வெற்றிடம் வெற்றிடமாக இருக்காது அந்த ஒரு அறத்தை சொல்லி கொடுத்து வளர்த்திருப்பீர்கள் என்றால் இன்றைக்கி வந்து இவங்க சொல்கிறா ஏ மனுஷனே புரியாத கதைகளும் புராணங்களும் அங்கே எடுபட்டுருக்குமா எடுபட்டுருக்காது இல்லை வள்ளலார் மரபு ஒரு வலுப்பட்டுருக்குமில்ல வேதாத்திரியம் இன்னைக்கு இருக்கிறத விட பெருசாக வளர்ந்துருக்கும் இல்லை சி வேதாத்ரியம் போன்ற ஒன்று வளருவதோ வளலாறு மரபு வளருவதோ இந்த சமூகத்திற்கு நன்மை நன்மை ஏனென்றால் அறம் செழிக்கும் பட் வளர்ந்துருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி இது விஷச்செடிகள்லாம் வளர்ந்துருக்குது நீங்கள் விட்ட வெற்றிடம் தானே நீங்கள் வெற்றிடமாக விட்டுருக்கக்கூடாதுல்ல ஸோ அந்த அறம் என்கின்ற அந்த கற்றுக்கூடத்திலே இன்றைக்கி நம்ம திரும்ப மீட்டெடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் நன்றி நன்றி